வெல்கம் டு ஜிஞ்சர் கார்லிக் வ்ளாக்ஸ். இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிற ரெசிபி திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு தேவையான பொருட்கள், சீரக சம்பா அரிசி வந்து 4 கப் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி 1/2 hour ஊற வச்சு வச்சுருங்க. ஒரு பேனில் 6 ஏலக்காய், 1 ஸ்டார் அனிஸ், 2 மேஸ், 10 லவங்கம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, 1 ஸ்பூன் தனியா, காஞ்ச மிளகாய், 6 நம்பரை போட்டு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் மட்டனை வேக வச்சுக்கலாம். மட்டனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அரைச்சி வச்ச பிரியாணி மசாலாவை 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மஞ்சள் தூள், கொஞ்சமாக புதினா, கொஞ்சமாக சோம்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ குக்கரை நல்லா மூடி போட்டு விசில் போட்டு 4 to 5 whistles வச்சுக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. பிரியாணி பாத்திரத்தில் 1/2 கப் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி இலை, 1 துண்டு பட்டை, 4 லவங்கம், 3 ஏலக்காய், அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் பேஸ்ட், மீடியம் சைஸ் வெங்காயம் 5 வந்து வெட்டி இதில் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு அளவுக்கு சேமாக எடுத்துக்கோங்க. மிளகாய் சின்னது 10 எடுத்துருக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரைச்சி வச்ச பிரியாணி மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தக்காளி வந்து 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் வந்து இது கூட சேர்த்து நல்லா சாஃப்டாக ஆகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 கப் தயிர், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்ததாக வேக வச்ச மட்டன், அதையும் சேர்த்து நல்லா எல்லா கிரேவி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். மட்டன்லேயும் 1 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போது. ஸோ 1 கப் ரைஸுக்கு 1 ஸ்பூன் வந்து உப்புன்ற அளவுக்கு கணக்கு வச்சுக்கோங்க. என்கிட்ட இருக்க சீரக சம்பா ரைஸுக்கு வந்து நான் 1 கப்புக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுவேன். ஸோ வந்து மட்டன் வேக வச்ச சூப் வந்து 2 கப் வந்துச்சு. ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கிறேன். அடுத்தது 3 கப் வந்து பச்சை தண்ணி, அதையும் நான் சேர்த்து நல்லா வந்து கொதித்த பிறகு ஊற வச்ச அரிசியை நான் சேர்த்துக்க போகிறேன். ஸோ இப்போ ரைஸ் வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. ஸோ நீங்கள் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு, அரிசி ஊறுறதுக்கும் இந்த கிரேவி எல்லாம் வெந்து வர்றதுக்கும். ஸோ ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா ரைஸை வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரைஸை நல்லா அப்பப்போ மிக்ஸ் பண்ணி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காத இருக்கும். இதை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ரைஸ் வந்து தண்ணி வந்து ஓரளவுக்கு வத்திடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தம் போட போகிறோம். இல்லை சப்பாத்தி கல்லும் அதுக்கு மேலே இந்த பிரியாணி பாட் வச்சுட்டு மேலே வந்து வெயிட்டுக்கு தண்ணி வச்சுட்டு 15 to 20 minutes வச்சு எடுத்திங்கன்னா இந்த சூப்பரான திண்டுக்கல் மட்டன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரைஸ் வந்து உடையாத எல்லாமே தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு உதிரி உதிரியாக வந்து ரைஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இதில் வந்து எந்த மிஸ்டேக்குமே வராது, ரைஸும் குழையாது இந்த மாதிரி கரெக்டான அளவுக்கு நீங்கள் தண்ணி வச்சிங்கன்னா. ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.